உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். வரமி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இத பாரு, ரம்மி கிம்மின்னு சொன்ன கொடுப்பாடுவேன். ரம்யாங்கிற உன் பேரை சுருக்கி ரம்மின்னு சொன்னேன், அது நல்லா இருக்குல்ல. இன்னொரு மேட்டர் கவனிச்சியா, என் பேரு ரமேஷ், என் பேரையும் ஷார்ட்டா சுருக்கி ரம்மின்னு கூப்பிடலாம். நீ ஒரு ரம்மி, நான் ஒரு ரம்மி, எப்படி நம்ம பொருத்தம்? முதல்ல இப்படி உளறத நிறுத்திட்டு எதுக்கு என்ன போன் பண்ணி வர சொன்ன அத முதல்ல சொல்லு. சொல்லும், வந்ததும் வராதுமா ஏன் இப்படி கடுகடுன்னு இருக்க? நான் உன்னை கட்டிக்கு போற புருஷன், என்கிட்ட கொஞ்சமாச்சும் சிரிச்சு பேசக்கூடாதா? ஏய், புருஷன் கிருஷன்னு பேசுன வர ஆதரத்துக்கு உன் வாய உடைச்சிருவேன். ரம்மின்னு சொன்னாலும் கோவப்படுற, புருஷன்னு சொன்னாலும் கோவப்படுற, என்ன செல்லம் இது? நான் உன்னை எப்படி செல்லமா கூப்பிடுறது? நீயே சொல்லு. ஏய், உன் லூசுத்தனமான பேச்ச கேக்கிறதுக்கு நான் இங்க வரல. எதுக்கு வர சொன்னியோ அத முதல்ல சொல்லு, நான் கிளம்பணும். அது ஒண்ணும் இல்ல, நம்ம கல்யாண விஷயமா ஜோசியரை பார்க்க எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் போனாங்க. அவரு ஜாதகத்தை பார்த்துட்டு ராகு அந்த கட்டத்துக்கு போயிட்டாரு, கேது எதையும் கேட்க மாட்டேங்கிறாருன்னு கதையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இத பார், இப்ப கடைசி என்னதான் சொல்ல வர? சொன்ன கதையோட கருத்து என்னன்னா, நம்ம கல்யாணத்துல சின்ன சின்னதா தடைகள் வரும்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு எதுக்கு ஜோசியர்கிட்ட போகணும்? என்கிட்ட கேட்டிருந்தா நானே தடைகள் வரும்னு போல்டா சொல்லியிருப்பேனே. காமெடி பண்ணாத ரம்யா, தடைகளை உடை சரித்திரம் படைன்னு சினிமா பாட்டு கூட இருக்கு, கேட்டிருக்கியா? இல்ல. நீ வந்து தடைய உடைக்க போற, எப்படி உடைப்ப? சின்ன சின்னதா சில பரிகாரங்களை செஞ்சா பாறாங்கல் மாதிரி இருக்க தடையெல்லாம் பாதாம் அல்வா மாதிரி கரைஞ்சு போயிருமா. சோ பரிகாரம் எல்லாம் செஞ்சு நம்ம கல்யாணத்தை சிறப்பா முடிக்கணும், ஓகேவா? நீ பரிகாரம் செய்யறியோ பாதாம் அல்வா செய்யறியோ அத நீ செஞ்சு தொலைக்க வேண்டியதுதானே, எதுக்கு என்ன இப்ப வர சொன்ன? ஐயோ ரம்மி, பரிகாரமே நீ தான் செய்யணுமா? நானா? நெவர். அதெல்லாம் என்னால எதுவும் செய்ய முடியாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது செல்லம், நீ செஞ்சுதான் ஆகணும். ஏய், நான் உன்னையே பிடிக்கலன்னு சொல்றேன், இதுல வேற கல்யாணம் பண்ணிக்க பரிகாரம் செய்ய சொல்றியா? பரிகாரம் பண்ணாம கல்யாணம் நின்னா எனக்கு சந்தோஷம்தான். ரம்யா, உன்னை கல்யாணம் பண்ணலன்னா நான் செத்துருவேன். கல்யாணம் பண்ணா நான் செத்துருவேன், பரவாயில்லையா? ஏய், உனக்கும் எனக்கும் ஜோடி பொருத்தம் எங்கேயாவது இருக்கா? ரோட்ல நீயும் நானும் ஜோடியா போனா அந்த பொண்ணுக்கு என்ன கிறுக்கா? இப்படி ஒரு கோமாளிய கல்யாணம் பண்ணிருக்கான்னு நக்கலா சிரிப்பாங்க. அவ்வளையே, இங்க கோயிலுக்கு வந்திருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் யாச்சும் நம்ம ஜோடி பொருத்தமான ஜோடின்னு சொல்ல சொல்லு பாப்போம். தம்பி, உங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு சிவாஜி பத்மினி மாதிரி இருக்கீங்கப்பா. ஜோடி பொருத்தம் அவ்வளவு அழகா இருக்கு, நல்லா வருவீங்க. ஏய், இப்ப எதுக்கு சிரிக்கிற? ரம்யா, அவர் சொன்னதை கேட்டல்ல, நான் சிவாஜியா நீ பத்மினியா, கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. உன் கண்ணுக்கு தான் நம்ம ஜோடி பொருத்தம் சரியா தெரிய மாட்டேங்குது. யாரு, எனக்கு தெரியலையா? அந்த அளவுக்கு தான் ஜோடி பொருத்தம்னா என்னன்னு தெரியல, என்ன கடுப்பேத்தாத. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.